நடிகர் தனுஷ் ஒரு தயாரிப்பாளராக உருவாகி பல வருஷம் ஆச்சுங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று பார் ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஒரு தயாரிப்பு நிறுவனம் தொடங்கி அது மூலிமா நிறையா படங்களை தயாரிக்க ஆரம்பித்தார். தான் நடிக்கிற படம் மட்டும் இல்லாமல் வேற ஹீரோக்கள் நடிக்கிற படத்தையும் தயாரிக்க ஆரம்பித்தார். உதாரணமாக சொல்லணும்னா மூன்று, எதிர்நீச்சல், வேலையில்லா பட்டதாரி, காக்கி சட்டை, நானூறு ரவுடி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனாங்க. கடைசியாக ஒன்று பார் ஃபிலிம் சார்பாக மூன்று படங்கள் ரிலீஸ் ஆச்சு. காலா, வடச்சென்னை, மாறிட்டு. இதில் காலா வடச்சென்னை ஹிட், மாறிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுமாராக போச்சுங்க. ஒன்று பார் ஃபிலிம்ஸ் தயாரித்த முக்காசி படங்கள் ஹிட்டு தாங்க. இருந்தாலும் கம்பெனி லாஸில் போயிட்டுருக்குதாகவும் நஷ்டத்தில் இயங்கிட்டுருக்குதாகவும் ஒரு தகவல் சொல்கிறாங்க. இந்த நிறுவனம் மூலமாக தயாரிக்கப்பட்டு வந்த படங்களை வினோத்ங்கிற மேனேஜர் தான் கவனிச்சுக்கிட்டாரு. தனுஷ் தயாரித்த பல படங்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் சரியாக நிர்வாகத்திறன் இல்லாததுனால படக்கம்பெனி நஷ்டத்தில் போகிறதா சொல்கிறாங்க. இந்த நஷ்டத்தை ஈடுகட்ட முடியாமல் கம்பெனியை மூட போகிறதாகவும் தகவல் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வினோத் பார்த்தீங்கன்னா தனுஷோட மேனேஜருங்க. தனுஷோட மேனேஜராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் தயாரிக்கிற படங்களையும் கவனிச்சிட்ருக்காரு. ஆனால் இப்போ வினோத் வந்து இன்னொரு புது படத்தை தயாரிக்க போகிறார். ஆனால் அந்த படத்தில் நடிக்க போது தனுஷ் கிடையாதான், விஷால் தான் ஹீரோவான். உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.